அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் செந்தில்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பானது ஹைப்போ ஆக்டிவ் செக்ஷுவல் டிசையர் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். இது என்னடா, இது பெருசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? உடலுறவில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, அதாவது உடலுறவில் ஆர்வமின்மை, எனக்கு செக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். செக்ஸ் வேணான்னு சொல்லக்கூடியவங்க கூட இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்காங்க. இது வந்து சைக்காலஜிக்கல் ஆஸ் வெல் அஸ் மெடிசினல் இந்த ரெண்டுமே சேர்ந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணலாம். முதல்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து சைக்காலஜிக்கல் ரீசன். உளவியல் ரீதியாக இந்த செக்ஸ் வேணான்னு சொல்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆங்ஸைட்டி இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம், அல்லது செக்ஸ் ஓரியன்டேஷனில் வந்து கான்ஃப்ளிக்ஸ் இருக்கலாம். அதாவது தான் ஆண் கூட செக்ஸ் வச்சுக்கணுமா பெண் கூட செக்ஸ் வச்சுக்கணுமான்ற ஒரு அது வந்து கன்ஃபியூஷன்ஸ் கூட இருக்கலாம். நெகட்டிவ் திங்கிங் அபவுட் பார்ட்னர்ஸ், தன்னுடைய துணையை பற்றி நெகட்டிவ் திங்கிங், அதாவது அவங்க பிடிக்கலை, அவங்க ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்கலை, அவங்க மேலே ஏதாவது ஒரு விருப்பு, இந்த மாதிரி கூட இருக்கலாம். அண்ட் புவர் பாடி இமேஜ், அவங்களுடைய உடம்பை பற்றி அவங்களுக்கே ஒரு புவர் இமேஜ் வந்துருக்கலாம். அதாவது தான் வந்து அழகாக இல்லை, தான் கருப்பாக இருக்கும், அல்லது வந்து தன்னுடைய நிறம் வந்து சரியில்லை, தன்னுடைய உடல் அமைப்பு சரியில்லை, தான் குண்டாக இருக்கும், தான் மெல்லிஸாக இருக்கும், தன்னுடைய ஷேப் சரியில்லை, இந்த மாதிரியான ஒரு இது கூட இருக்கலாம். அண்டு நிறைய வந்து எதிர்காலத்தை பற்றி சிந்தனை, அதாவது தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, தன்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குமோ, தன்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குமோ, இதெல்லாம் வந்து மெயினாக வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகள். அண்டு இப்போது உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து ஹார்மோனல் இம்பேலன்சஸ், அதாவது அவங்களுக்கு வந்து மேல் செக்ஷுவல் ஹார்மோனோ அல்லது ஃபீமேல் செக்ஷுவல் ஹார்மோனோ பிரச்சனைகள் வந்து ஏதாவது இருக்கலாம். அண்டு நாள்பட்ட மன அழுத்தம் கூட இருந்தால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும். வேறு ஏதாவது ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் எடுத்தாலோ அல்லது வந்து க்ரானிக் மெடிக்கேஷன் சொல்லக்கூடிய நாள்பட்ட, அதாவது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து நாள்பட்ட மருந்துகள் எடுத்துட்டால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரலாம். அண்ட் தைராய்டு இஷ்யூஸு அல்லது சம்மதர் ஹார்மோனல் அல்லது சம்மதர் கிளாண்ட் இஷ்யூஸ் இருந்தால் கூட அந்த மாதிரி வரலாம். அண்டு செக்ஸுவல் ஹார்மோன் இம்பேலன்சஸ், ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் இம்பேலன்ஸ், இதெல்லாம் இருந்ததுனால் கூட வரலாம். இவங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, செக்ஸ் வச்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கும், ஆனால் அதில் வந்து ஈடுபாடோ ஆர்வமோ காமிக்க மாட்டாங்க. செக்ஸ் வச்சுக்கணும்னு கிட்ட வருவாங்க, ஆனால் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போதோ அல்லது வந்து ஃபுல் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணும்போதோ எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. செக்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் பேசுவாங்க, அதாவது உடலுறவு வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வச்சுக்கோங்கன்னா வேண்டாம் எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்வாங்க. இவங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனால் கூட எனக்கு வந்து செக்ஸே வேணாம், எனக்கு செக்ஸில் வந்து சுத்தமாக ஈடுபாடே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சைக்காலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த ப்ராப்பர் கவுன்சிலிங் வந்து கொடுத்தா இந்த பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வெளிவந்துடலாம். ஓகே, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சம் அதர் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கான்ட்டு பிளட் டெஸ்ட்டு அல்ட்ராசவுண்டு ப்ளஸ் ஸ்கேன் இதெல்லாம் வந்து எடுத்து பார்த்துட்டு அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வந்துடலாம். ஸோ உடலுறவில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதுக்காக உங்களுடைய செக்ஷுவல் லைஃப் வந்து குறைச்சிக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காமல் ப்ராப்பராக ஒரு சைக்காலஜிஸ்டையும் ஒரு ஹோமியோபதி டாக்டரையும் அணுகி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஹைப்போ ஆக்டிவ் செக்ஷுவல் டிசார்டர் பிரச்சனை, அதாவது உடலுறவில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிற பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வந்து நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், உங்கள் பார்ட்னரையும் சந்தோஷப்படுத்தலாம். ஸோ தயங்காமல் வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் உடனே ஒரு ஹோமியோபதி மருத்துவர் உளவியல் ஆலோசகரை அணுகி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த உடலுறவில் செக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து செக்ஸ் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம்.